இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஜாப் வந்து பார்க்க போறாங்க. என்ன டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ற மாதிரி ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தற்பொழுது வந்து தமிழ்நாட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு ஏதேனும் ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதற்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்து இது வந்து ஒரு நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் லேட்டஸ்ட்டாக வந்து ஜனவரி 2 தான் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 22 வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த எக்ஸாமுக்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. தற்பொழுது வந்து இன்னொரு புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து தற்பொழுது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டண்ட்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 300 காலி பணியங்கள் இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்தவரையை பார்த்தீங்க அப்படின்னா, வந்து உங்களுக்கு பிப்ரவரி 1 பிப்ரவரி 15 ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரை வந்து ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிரீஃபான நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரை வந்து ரிலீஸ் பண்ணலை. இந்த பிரீஃபான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்னும் 1 வந்து ஆன்லைனில் கிடைக்க வரும். நம்ம வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறோம். இந்த நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்டில் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் ஜாப் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு தமிழ்நாட்டிலையும் நிறைய இடங்களில் வந்து வேகன்சி அப்படிங்கிறது இருக்கலாம். இது வந்து ஜனவரி 1, 2024 எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வந்து ஏதேனும் ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே வந்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இட் ஆல்சோ எசன்சியல் டு நோ ரீஜனல் லாங்குவேஜ் ஆஃப் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. 21 to 30 இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து சேஞ்ச் ஆகும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது மாறுபடும். ஜனவரி 1, 2024 அவங்க சொல்லக்கூடிய ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து சேலரியை பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37,000 வரையாக பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்ளிகேஷன் எரர்லாம் செக் பண்ணுவாங்க. ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ரிசர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணலை, கூடிய விரைவில் மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த இதில் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ரிக்ரூட்மெண்ட் ஆஃப் 300 அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்களா, இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் மோட் வந்து ஆன்லைனில் இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியாது, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். சேலரி பொறுத்தவரையே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து இனிஷியல் ஸ்டேஜின் மெட்ரோ சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்தவரையை நீங்கள் மெட்ரோ சிட்டியில் ஒர்க் பண்ணால் இந்த சேலரி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓல்டு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கணும். அப்போ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த ரிக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா அஷூரன்ஸ் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது கீழே வரக்கூடிய கம்பெனியில் தான் உங்களுக்கு வந்து வேலை வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு லீடிங் பப்ளிக் செக்டர் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்து இந்த ஜாப் பொறுத்தவரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப்பாக இருக்கும், நல்ல சேலரியும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ட்ரை பண்ணுறவங்க அதுக்கும் வந்து சேர்ந்து ட்ரை பண்ணலாம். 2021, 2015 பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே சேர்த்து வந்து ஒன்றா அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. தற்பொழுது வந்து தனித்தனியாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கும் தெரியலை. பட் இப்போ நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் பொறுத்தவரை வந்து ஓல்டு நோட்டிஃபிகேஷன் எப்படி இருந்துச்சு, அவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் அதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஓல்டு நோட்டிஃபிகேஷன். லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜனவரி 22 முடிஞ்சிருக்கு, 274 வேகன்சி. இதில் பார்த்தாலும் நீங்கள் ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஓல்டு நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஓல்டு நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரை வந்து 2021 and 2015 எந்த டேட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க, ஆன்லைனில் எப்போ அப்ளை பண்ணாங்க, ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பீடாகவே வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் April 2015 உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜூன் மாதமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2021 ஆன்லைன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் மாதத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஸ்பீடாக வேலை கிடைக்கணும் அப்படின்னா வந்து இதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இதில் வந்து அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். பொதுவாக வந்து இந்த NICL அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் எக்ஸாம், இன்டர்வியூ, அதே மாதிரி கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இது வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான சேலரி வந்து உங்களுக்கு அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாக வந்து 37,000 கிடைப்பதாக வந்து போட்டிருக்காங்க. இப்போது இது ஓல்டு நோட்டிஃபிகேஷனில் 15,000 மற்றும் இனிஷியல் ஸ்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அலோன்ஸாக சேர்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து 30,000 மேலே பார்த்தீங்கன்னா சேலரி அப்படிங்கிறது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது வந்து ப்ரொபேஷனரி பீரியடில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும்
ப்ரொபேஷனரி பீரியட்ஸில் 25,000 வரையை வந்து கிடைப்பதாக வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம், எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா டிகிரி லெவலில் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வாய்ப்புகள் வந்து நிறைய பேருக்கு. இதில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.